ஆடி மாதம் என்றாலே ஆடிப்பட்டம் தேடி விதை. பல வருடங்களாக என்னை பொறுத்தவரை கிளினிக் வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தாவரங்களை வளர்ப்பதில், அதை பற்றிய செய்திகளை மக்களுக்கு சொல்வதில் ஆகிய வகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வருடமும் ஆடி மாதத்தில் மூலிகை பயிர் செய்வதை பற்றி பலரும் என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மூலிகை தோட்டம் அமைப்பது என்பது எளிதான காரியம் இல்லை. இதற்கு பல முன்முயற்சிகள் தேவை. பல்வேறு இடங்களிலிருந்து மூலிகையை ஒரு இடத்தில் முதலில் சேகரிக்க வேண்டும். அந்த சேகரித்த மூலிகைகள் நன்றாக வளர்ந்த பின்னர் அதை எவ்வளவு ஏரியா ஏக்கரில் நாம் பயிர் செய்ய விரும்புகிறோமோ அதற்கு பரவ செய்து கொள்ளலாம். சோ, முதல் பணி மூலிகை நாற்றங்காய்களை, கன்றுகளை, விதைகளை சேகரித்து ஒரு இடத்தில் கொண்டு சேர்ப்பது. அடுத்தது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கார்டன் போன்று பாத்தியை அமைத்து அதில் மூலிகையை நட்டு வைப்பது. நாற்றங்காயை ஏற்படுத்தி மரவிதைகளை போட்டு கன்றுகளை உற்பத்தி செய்வது. இதையெல்லாம் செய்த பின்னர் நிலத்தை சீர்படுத்தி அதற்கு பின்னர் அதற்கான இடங்களை தேர்வு செய்து நடுவது. இதை அமைப்பதற்கு இயற்கை வேலியாக இருந்தாலே நன்றாக இருக்கும். வாசலில் ட்ரெஞ்ச் என்று சொல்றோமே, 3 அடிக்கு ஆழத்திற்கு பள்ளம் எடுத்து அதனை மண் குவியலாக்கி அந்த மண் குவியலின் மேல் முதலில் பாதுகாப்பான செடிகளை வளர்த்து வருதல் அவசியம். நொச்சி, ஆடாதோடை, மருதாணி, கலர்ச்சிக்காய் ஆகியவை எல்லாம் வேலி தாவரமாக வைப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும். அதற்கு பின்னர் நாம் ஒரு நாற்றங்காலை ஏற்படுத்தி அதில் செடிகளை வளர்க்க வேண்டும். தாவரம் வளர்ப்பது என்று சொன்னவுடன் அதற்குண்டான நீர் இருக்கிறதா, மனித வளம் இருக்கிறதா, வளர்த்த தாவரங்களை பாதுகாப்பாக உலர்த்துவதற்கு ஒரு களம் இருக்கிறதா, அதை சேகரித்து வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறதா என்பதை எல்லாம் செவ்வனே தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால்தான் இந்த மூலிகைகளை வளர்ப்பதற்கோ மூலிகை தோட்டம் அமைப்பதற்கோ நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்கின்ற போது பல்வேறு வகையாக இது பயன்படுத்த முடியும். ஒன்று டெமான்ஸ்ட்ரேஷன் கார்டன், அதாவது பிறர் வந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு. இரண்டாவது இதில் நாற்றங்காய்களை உற்பத்தி செய்து பிறருக்கு கொடுப்பது. மூன்றாவது தாவரங்களை, மரங்களை வளர்ப்பது. அதற்கு அப்புறம் இதனை வியாபார ரீதியாக விற்பனை செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். அதையெல்லாம் இல்லாமல் நாம் ஒரு மூலிகை தோட்டம் அமைப்பது என்று ஆரம்பித்தோமேயானால் அது சிக்கலாக முடியும். இந்த தோட்டத்தை பொறுத்தவரை இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் மன்னார்காட் சைலண்ட் வேலிக்கு போகின்ற வழியில் இருக்கின்ற ஆணைக்கட்டியில் சலிமலை ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கும் தயானந்தருடைய ஆசிரமத்திற்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு பகுதி. இந்த தோட்டத்தில் மலைவேம்பு, குமிழ், புன்னை, அத்தி என்று பல்வேறு வகையான மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. இதில் சைமரூபா கிளாக்கா என்று சொல்லுகின்ற புற்றுநோய்க்கு மருந்தாக பேசப்படுகின்ற இந்த மரமும் இங்கே இருக்கிறது. இதில் இருக்கின்ற இலைகளை சேகரித்து புற்றுநோயாளர்கள் கொடுக்கின்றோம். இதை பரவ செய்வதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக நாற்றங்காலாக எப்படி சிறு சிறு செடிகளை ஒரு கூடையில் ஒரு வைத்து ஒரு 50 செடிகள் ஒன்றாக சேர்த்து வைத்து இதனை டயஸ்கோரியா என்று சொல்கின்ற வெத்தலைவள்ளி கொடி, முதலில் ஒரு பெரிய மரத்தை பார்த்திருப்பீர்கள், இதுதான் மலைவேம்பு. சில வருடங்களுக்கு முன்னால் டெங்குக்கு மலைவேம்பு தேவை என்று சொல்கின்ற போது தாவரங்கள் முழுமையாக கிடைக்காத ஒரு சிக்கல் இருந்தது. இப்பொழுதும் கூட இப்பொழுது வந்திருக்கின்ற தொற்று நோய்க்கு கூட பயன்படுத்துகின்ற சில தாவரங்கள்
இல்லாமல் இருக்கின்றன. இருக்கின்ற தாவரங்களையும் முழுமையாக நாம் எடுத்துவிட்டால் அது நீடித்த பயன்பாட்டிற்கு கிடைக்காது. சஸ்டெயினபிள் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதன் காரணமாகத்தான் 3 மாதங்களில் 6 மாதங்களில் வளர்க்கின்ற தாவரங்களை நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கிறோமோ அதுபோலவே பிற தாவரங்களையும் நாம் வளர்க்க வேண்டும். இந்த பகுதியை பார்த்தீர்களானால் இது இயற்கையாக மலைகள் அமைசூழ்ந்த ஒரு பகுதி. கடல் மட்டத்திலிருந்து 2000 அடி மேல் இருக்கின்ற இந்த பகுதியில் நாம் இயற்கை சூழலுக்கு ஏற்றாற்போல் அது காடுகளுக்கு அருகாமையிலே நாம் இந்த தாவரங்களை பயிர் செய்கின்றோம். இதன் காரணமாக இதன் மருத்துவத்தன்மை மிகச் சிறப்பாக இருக்கும். இது இயற்கை சூழலில் வளர்கின்ற காரணத்தால் இது தன்னுடைய பயிரிடுவதால் இருக்கின்ற தன்னுடைய ஆதாரத்தன்மையை, இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்று சொல்வோமே ஃபைட்டோகெமிக்கல்ஸ், அவற்றை இது கொண்டிருக்கும். இந்த காரணங்களுக்காக நாம் மூலிகை வளர்ப்பதற்கு என்று ஒரு இடத்தை தெரிவு செய்கின்ற போது இயற்கை சூழலுக்கு அருகாமையிலே வளர்ப்பது முக்கியம்.